ஹலோ வியர்ஸ், வணக்கம் வியர்ஸ். வாழ்த்துக்கள் சாந்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு மாவு அரைச்சி போடாதது விட்டுட்டேன், இல்லையா தப்பு தான், போட முடியலையே. இன்னும் அரைக்கணுமே பார்க்க மாட்டீங்க. அதனால இப்போ டிஃபன் ரெடி பண்ணுறோம் பாருங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு என்ன செய்யணுன்றதை பாருங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஆனியன் பாருங்க, பச்சை மிளகா கருவேப்பிலை இந்த பக்கம் போட்டு லைட்டாக ஆட்டை கண்ணி வச்சு, இப்போ கேரட் கேரட் போடலாம். லைட்டாக வதக்கி போடும்போது நல்ல மனமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் வேகாத அப்படிலாம் இருக்கிறது நல்லா வந்துடும். நிரண்டி நிரண்டி இப்போ தான் வேகலை, இல்லை காய் ஏதாவது வாயில் கிடச்சிச்சுன்னா இப்போ இருக்க பிள்ளைங்க நிரண்டி நிரண்டி கூப்பிடுங்க. உடனடி டிஃபன் செய்யணும். ஆம்லேட்டும் சொல்லலாம், வெஜிடேரியன் ஆம்லேட்டும் சொல்லலாம். உடனடி டிஃபன் வதக்காம போட்டா வெஜிடேரியன் ஆம்லேட் வதக்கி போட்டா இல்லை நாய் வதக்கி போட்டா நல்லா இருக்கும். இப்போ கூட கொஞ்சம் மசாலா பிடிக்கின்றவங்க மசாலா கூட சேர்த்து, இப்போ இதில் வந்து உப்பு இந்த மாவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கண்டா கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொட்டு கடலை மாவு கூட செய்யலாம். அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாவு காண உப்பு சேர்த்து தனி மிளகாய் எண்ணெய் ஏற்கனவே நம்ம அதில் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இப்போ லைட்டாக வந்து எண்ணெய் தண்ணி விட்டு தோசை மாவு கொடுத்து கலப்பு கலப்பு கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு பெருங்காயப்பொடி, உங்களுக்கு விருப்பப்பட்ட மசாலா பொடி எதுவும் வேணும்னா போட்டுக்கலாம். பதக்கின காய்கறிகள் அதை சேர்த்துட்டு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி வெஜிடபிள் ஆம்லேட் சொல்லலாம், வெஜிடபிள் ஆம்லேட் சொல்லலாம், இல்லை அடைன்னு சொல்லலாம். வெஜிடபிள் ஆம்லேட் அடை உடனடியாக இந்த குழந்தைங்களுக்கு இந்த காய் மட்டும் அரைஞ்சி கொஞ்சம் வந்து சேர்த்து கொடுத்தா அந்த காயும் உடம்புல சேரும். குழந்தைங்களுக்கு சத்தும் கூட நீ செஞ்சு கொடுக்கும்போது தோசை மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட வேகமாக காய் வந்துடுச்சு, இருந்தாலும் இப்படி இருக்கும்போது அவங்க கரெக்டாக கரெக்ட் அதை டெக்கரேட் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் அப்படி இருந்தால் தானே சாப்பிட்றாங்க. இந்த தக்காளி வைக்கிறது வந்து டொமேட்டோ கிச்சப் சாப்பிட்றது பதிலாக தக்காளி வைக்கிறோம். பாருங்க டொமேட்டோ கெச்சப்போ இல்லை ஜாமோ பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சு கொடுக்கலாம். பாருங்க நல்ல சாஃப்டாக இருக்கும், உங்கள் கையில் எடுக்கிறதுக்கே பாருங்கள் பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும், நல்ல சுற்றி கிறிஸ்பியாக கேட்குதுங்களா. நல்லா சாப்பிட்றது டொமேட்டோ பிள்ளைங்களுக்கு வேணும், அது நல்லாயிருக்கும்.
வேணாம்னு சொன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா இதை ஸ்கிப் பண்ணி சூப்பரா சாப்பிடலாம். சூப்பரா சாப்பிடலாம் வாங்க.